Hi guys, welcome to the Embark. Hello, Pati Dinga. பட்டப்பலாண்ட அந்த காலத்துல இருந்து நமக்கு அது குடுதென்னா இதுதே நமக்கு நமக்கு மண் வாசனை கலர் இருக்கு மண் ஓ 10 நாள்ல அடுத்து மழை வந்துரும் கரெக்டா இந்த ஊர் மக்கள் எல்லாமே இதுதான் குடிக்குறாங்க சூப்பர்னா சூப்பர்னா கை விட்டு மீன் பிடிக்கிறா வீடு அடிக்கிறா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்காங்க நான் உங்களுக்கு என்னன்றதை நான் கண்டினியூவா சொல்றேன் மக்களே வெல்கம் டு ஜே ஜே விளாக்ஸ் நான் உங்க ஜிக்கா இந்த வாட்டியும் ஆக்சுவலாக ஜிங்கு வரல ஆக்சுவலாக என்னன்னா அவர் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அவரால் வர முடியல ஸோ இந்த வாட்டி நம்ம தான் ஆக்சுவலாக வாக் பண்ண போகிறோம் ஒரு நிறைய ஊரை கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஊரை நான் காட்டிக்கிட்டே போகிறேன் நம்ம கிளம்பியாச்சு ஃபேமிலியோட நான் அடுத்து நம்ம ஃபேமிலி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்டே இருக்கோம் டைம் வந்து 4:30 ஈவினிங் அதாவது சண்டே 4:30 இந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே நிறைய ஏரியாவை கவர் பண்ணலான் இருக்கோம் ஸோ கண்டினியூ அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இதான் என் தங்கச்சி ஆக்சுவலாக ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம ஜிங் வரல சோ நம்ம ஜிக்கா இருக்காரு ஜாலியா என்டர்டெயின் பண்ணுவாரோனு நினைக்கிறேன் மறக்காம இந்த சேனலை மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஹாய் 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 நம்மளோட ஃபேமிலி ஆக்சுவலா பாருங்க ஹாய் இதுதான் நம்மளோட ஃபேமிலி இப்போ கிளம்பியாச்சு எல்லாரும் இப்போ கரெக்டாக நம்ம எஸ்ஆர்எம் கிட்டே இருக்கோம் எஸ்ஆர்எம் வந்து இப்போ திரும்ப வண்டி எடுக்கிறோம் இப்போ இது மாதிரி வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே அப்படியே பேசிகிட்டே போவோம் வாங்க போகலாம் கைஸ் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படியே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாடி இருக்கோம் எல்லாம் பாருங்கள் எப்படி எல்லாம் பார்த்துடுங்க வெட்டிட்டு வர போறீங்களா சரி வாங்க ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக இதுதான் இது என்ன ஊர் அப்படின்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் வந்து காடநேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இதுதான் எங்கள் அப்பா ஆக்சுவலாக பிறந்து வந்த ஊர்
இந்த ரைட்டில் இருக்குது பார்த்திங்களா, இது எங்கள் அப்பா படித்த ஸ்கூல். ஆக்சுவலாக நம்ம வந்து சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங் கிளம்புனோம், 4:00 கிளம்புனோம். ஸோ லேட் நைட் தான் வந்து ரீச் ஆனோம். மார்னிங் வந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசலான்னு வீடியோ எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இது எவ்வளோ கொஞ்சம் நல்ல ஒரு பழமையான ஊர், அதே மாதிரி வந்து நல்லா அந்த மண்மனம் மாறாத ஒரு ஊருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கிராமம் இது. பாருங்க கைஸ், ஆக்சுவலாக வந்து இதுதான் நம்ம கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங்கில் இது ஆக்சுவலாக ஒரு மெயின் ரோடு. இது இப்போ நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊர் போகிற ரோடு, பட் அதிகமாக போக்குவரத்து எதுவும் இல்லைன்றனால நம்ம கார் அப்படி நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் அப்பா பிறந்து வாழ்ந்த வீடு. ஆக்சுவலாக உள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒரு வீடு, இது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி உள்ளே போனோன்னா இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து எங்கள் அப்பா சின்ன வயசில் இருந்த வீடு. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து மாட்டு வண்டியெலாம் வச்சுருந்தோம், இப்போ அந்த மாட்டு வண்டிலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு நானுமே சின்ன வயசில் இருக்கப்போ வந்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஃபேமிலி குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்காக. இங்கே வந்து சின்ன வயசில் குழந்தையாக இருக்கப்போ எங்கள் அப்பா தாலாம் இருந்த டைமில் நான் இங்கே வந்திருக்கேன். கைஸ், முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஜஸ்ட் ஃபன்னு. நம்ம வீட்டில் நைட்டு எடுத்திருந்தது. ஸோ ஒரு ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள், இங்கே நம்ம ஊர்லேருந்து நான் சொல்லியிருந்தேன்ல பக்கத்து கிராமம் போகணுன்னு, அது கிராமம் இல்லாத தான். ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயே டவுனு சொல்லுவாங்க. இது டவுன்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். இங்கே என்ன மேட்டர்னா, இந்த இடத்துல மட்டும்தான் வீடு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும். நாங்கள் இருந்த இடத்துல வந்து வீடு ஒரு வீடும் லாங் லாங்காக தான் இருக்கும். ஆக்சுவலாக பக்கத்தில் யாரும் இருக்கவே மாட்டாங்க. இதுதான் இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக பாகனேரின்னு சொல்லுவாங்க இந்த ஊர். இதுதான் வந்து இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் வந்து நிறைய நான் ஒரு சில வீடுலாம் காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி இந்த செட்டிநாடு ஆளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த காரைக்குடி பார்க்கலாம், அவங்க வீடெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்க வீடு எல்லாமே ஒன்றும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் நாங்கள் விசாரித்ததில் ஒரு 70-80 வருஷம் பழமையான வீடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீட்டிலலாம் யாரும் ஆள்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஜஸ்ட் வீடு மட்டும் இருக்குது, பராமரிக்க கூட யாரும் இல்லை. ஸோ நம்ம சேனல் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி வீடெல்லாம் யாராவது ஓனாக வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை பராமரிங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த கிராமத்து வாழ்க்கையை மறக்காதீங்க. ஸோ வீடெல்லாம் வந்து நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வைங்க. என்ன தான் நீங்கள் வெளியூர் போனாலும் சொந்த ஊர் சொந்த ஊர் தான். ஸோ அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லாம் எவ்வளோ புதுசாக இருக்குது. இது வந்து இந்த ஊரோட போஸ்ட் ஆஃபீஸ். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக நீங்கள் போயிட்டே இருக்கப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. ஒரு முக்கியமான இடம் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் நான். நீங்கள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனாலும் வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். ஸோ அந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிளிப்பு ஒன்று வரும் இதுக்கு நடுவில், அந்த கிளிப்பை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நான் திரும்ப அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடு எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டு தான் வந்து நம்ம திரும்ப காளையார் கோயில், கல்லல் அதெல்லாம் போகிறதுக்கான ரூட்டு. இது வழியாக போனோன்னா ராமேஸ்வரம் கூட போகலாம். ஸோ காளையார் கோயில், கல்லல் அப்படியே இந்த ரூட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டில் ராமேஸ்வரம் வரைக்கும் போவோம். ப்ளஸ் அப்படியே நம்ம திருச்செந்தூர் போகிறதுலாம் கூட இந்த ரூட் வழியாக போகலாம். இந்த வீடெலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். நான் இறங்கி போய் உள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன், பட் வீட்டில் ஆளே கிடையாது. உள்ளே யாரும் போய் எடுக்கவும் முடியல, வீட்டிலலாம் எதுவும் எடுக்க விட மாட்டுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பாருங்கள், அடுத்து ஒரு கிளிப்பு வரும், அதையும் பாருங்கள், நான் திரும்ப பேசுகிறேன். காய்ஸ், அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்க. அந்த ஒன்றும் இல்லை, நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்த படம் தான் அது, முரட்டுக்காலை படம். அந்த படத்தில் நம்ம அந்த காளை அடக்கிற சீன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஷூட் பண்ண இடம் இது தான். ஆக்சுவலாக வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் 25 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த இடத்துல தான் அந்த படம் ஆக்சுவலாக ஷூட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சீனுமே இங்கே தான் எடுத்திருக்காங்க, அதோட கிளிப்பு இப்போ போடுறேன், அதை பாருங்கள். திரும்ப அடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே.
கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டில் வந்த அந்த குளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீன் எல்லாமே வந்து இந்த இந்த குளம் தான், அது இங்கே தான் ஷூட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு எங்கள் அப்பா தான் சொல்லியிருந்தாரு, அதே மாதிரி இந்த ஊர் மக்களுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கே தான் ஷூட் பண்ணதுன்னு சொல்லிட்டு. இந்த இடம் பேர் வந்து பாகனேரி, அதில் வந்து புல்லாத்தா கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த இடம் தான் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஊர் மக்கள் யாராவது பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ பாருங்க நம்ம இங்கேருந்து கூப்பிட்றது எக்கோ அடிக்கும் பாருங்களேன். டே கூப்பிட ஆப்பிள் கைஸ், இப்போ நீங்க பாக்குற இந்த இடம் தான் வந்து இந்த ஊரை சுத்தி இருக்கிற ஒரு 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 10 கிராமம் கிட்ட இருக்கு. அந்த கிராமத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணுற இடம் இதுதான் ஆக்சுவலாக. தண்ணி இங்கே தான் இருந்து எடுத்துகிட்டு போவாங்க, தண்ணியே இந்த கலரில் தான் இருக்கும். இந்த தண்ணியை பற்றின பெருமையை வந்து நம்ம அந்த ஊர் மக்கள்லேயே ஒரு அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ அந்த அண்ணன் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கைஸ், இந்த அண்ணன் வந்து இந்த ஊருக்காரங்க தான், அவர் சொல்கிறாரு பாருங்க தண்ணி எப்படி இதோட இது சொல்லுங்க. ஆனால் இதோட வரலாறு என்னென்ன பட்டப்பலாம் அந்த காலத்துலேருந்து நமக்கு குடுதல்னா இதுதான் நமக்கு, நம்ம சுற்றில இருக்க ஊர் ஃபுல்லாக. ஓகே, குடிக்கிறாங்க. போனானே இந்த வாட்டி இங்கே எங்கேயோ திருப்புன்னு சொல்லி கிளம்பி போனால் கோயம்பேட்டில் எங்கே நின்றுட்டுருக்கானேன்னு பார்க்காதீங்க. ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுச்சு, அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்டினியூ வீடியோலையும் சொல்கிறேன். நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக, ஃபேமிலியெல்லாம் ஊரில் இருக்காங்க. நான் உங்களுக்கு என்னன்றதை நான் கண்டினியூவாக சொல்கிறேன்.